ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, விட்டிலிகோ ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி தோல் நோய் குறைபாடு. சோ இதுக்கு என்னென்ன காரணங்கள்னால வருது, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், என்னென்ன மருந்துகள் இருக்கு, சோ அதை தான் இந்த காணொலி மூலமா உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதே விஷயத்த நம்மளுடைய வியூவர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, விட்டிலிகோ ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஏதாச்சும் மருந்து சொல்லுங்கன்னு. சோ அவருக்கும் இந்த காணொலி பயனுள்ளதா அமையும். வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா அமையலாம். சோ ஃபர்ஸ்ட், இந்த வெண்புள்ளி குறைபாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த தோல் வந்து நிறம் மாறி வெள்ளை நிறமா ஆரம்பிச்சு அது முழுவதுமா பரவுறதுதான் வந்து வெண்புள்ளி குறைபாடு அப்படின்னு சொல்றோம். இது எந்த இடங்கள்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெற்றி பகுதியில, புருவத்தை சுற்றி, அப்புறம் இந்த வாயை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில், காதை சுத்தி இருக்க பகுதிகளில், கை விரல்கள் நுனியில ஆரம்பிச்சு அப்படியே பரவிட்டே வரும், கால்கள்ல, இந்த மாதிரி உடம்புல எங்க வேணாலும் பரவலாம். இந்த முடியினுடைய கலரும் கூட உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம். சோ முடியினுடைய கருப்பு நிறமும் வெள்ளை நிறமா மாறுவதற்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. நிறைய பேத்துக்கு இந்த புருவம் வெளியாகிறத பாத்துருப்பீங்க, தலைமுடி வெளியாகிறத பாத்துருப்பீங்க. சோ இந்த பாதிப்புகள் நடக்கிறதுக்கு உங்க உடம்புல என்ன குறைபாடு காரணமா இருக்கு அப்படின்னா, மெலனின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து சுரக்காததோ அல்லது உற்பத்தி குறைபாடாகிறதோ தான் இதற்கு காரணம். அப்போ இந்த மெலனின் உற்பத்தி அதிகரிக்க நம்ம உணவுகள் மூலமா நம்ம வந்து அதிகரிக்கலாம், லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றது மூலமா வந்து அதிகரிக்கலாம், சில சித்த மருத்துவ மருந்துகள் எடுத்துக்கிறது மூலமா இதை வந்து அதிகரிக்கலாம், இந்த நோயை முற்றிலுமா குணப்படுத்தலாம். சோ ஃபர்ஸ்ட், இத உணவு முறையில சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமைக்காத உணவுகள் வந்து நீங்க டெய்லி எடுத்துக்கலாம். சமைக்காத உணவுகள் என்னென்ன அப்படின்னா, நமக்கு இயற்கையில கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வந்து நீங்க ஒருவேளை உணவா டெய்லி வந்து எடுத்துக்கலாம். சோ காய்கறி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து கேரட்ல இருந்து கேரட்டு, வெள்ளரிக்காய், இந்த மாதிரியான காய்கறிகள். பழங்கள் அப்படின்னா மாதுளம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், இந்த மாதிரியான பழங்கள் ஒருவேளை உணவா, அதாவது காலை உணவா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை உணவுல இந்த சமைக்காத பச்சை காய்கறிகள் பழங்களை நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வர்றது மூலமா மெலனின் உற்பத்தி வந்து அதிகப்படுத்தலாம். என்ன மாதிரியான உணவுகளை தடுக்கலாம் அப்படின்னா, டீ காஃபி வந்து டெய்லி குடிக்கிறத வந்து நீங்க தடுக்கலாம். அதிக காரமுள்ள உணவுகள், அதிக புளிப்பு சுவையுடைய உணவுகள், அதிக உப்பு சுவையுடைய உணவுகள் நீங்க வந்து தவிர்க்கலாம். முக்கியமா ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய இந்த ரோட் சைட்ல விற்கக்கூடிய அனைத்து உணவுகளையுமே தவிர்க்கலாம். ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் டோட்டலா இந்த உணவுகளை தவிர்த்து நமக்கு காய்கறிகள் பழங்களை ஒருவேளை காலை உணவுகளை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு 6 மாசத்துல நீங்க இந்த சேஞ்சஸ் நடக்கிறத குறைஞ்சு உங்க தோல் பழைய நிறத்துக்கு மாறுறத நீங்க பாக்கலாம். ஏன்னா மெலனின் உற்பத்தி வந்து உடம்புல வந்து இயற்கையா வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது, சூரிய வெயிலுக்கே நீங்க போகல, சூரிய ஒளி பக்கமே உங்க ஸ்கின் படல அப்படின்னா, இந்த குறைபாடு வந்து ஆரம்பிச்சு பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தோலுக்கு சூரிய ஒளி கண்டிப்பா தேவை, அதனால சன்பாத் வந்து நீங்க எடுக்கலாம், சூரிய ஒளி குளியல் வந்து நீங்க எடுக்கலாம். எப்பப்ப எடுக்கலாம்னா, காலையிலையும் மாலையிலையும், அந்த வெயில் இளம் வெயில்லையும் மாலை நேர வெயில்லையும் நீங்க வந்து சன்பாத் வந்து எடுக்கலாம். ஒரு காமன் நேரத்துல இருந்து ஒரு 15 நிமிஷம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம்னு உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு நேரம் உங்க ஸ்கின்ன சூரிய ஒளி படும் இடத்துல நீங்க நின்னு அந்த சூரிய ஒளியை நீங்க உள்வாங்கினீங்க, அந்த ஸ்கின்ல வந்து அந்த ஒளி பட்டுச்சு அப்படின்னா ஸ்கின்னுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும். இதன் மூலமா இந்த கலர் சேஞ்சஸ் ஏற்படாம நீங்க உங்க ஸ்கின்ன வந்து பாதுகாக்கலாம். கீலர் பாஸ்கர் கூட ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த ஒருத்தர், வெண்புள்ளி குறைபாடு இருக்கு, அவர் டெய்லி டிராவல் பண்ணும்போது கார் ஓட்டும் போது ஒரு கையில ஸ்டேரிங்கும் ஒரு கைய வந்து ஜன்னல் ஓரத்துலயும் வச்சுட்டு டெய்லி வந்து டிராவல் பண்ணுவாரு. அப்போ இந்த ஜன்னல் வாரத்துல வச்ச கையில வந்து சூரிய ஒளி வந்து டெய்லி வந்து பட்டுட்டே இருக்கு. அந்த ஒரு கையில இருந்த வெண்புள்ளி குறைபாடு வந்து கியூர் ஆயிடுச்சு, இன்னொரு கையில இருந்தது அப்படியே இருக்கு. சோ அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, வெண்புள்ளி குறைபாடு சரியாகிறதுக்கு சூரிய ஒளியும் நம்ம ஸ்கின்ல வந்து படணும் அப்படின்றத சோ அவரே ஒரு வீடியோல கூட வந்து சொல்லியிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு ஸ்கின்லக்கு சூரிய ஒளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால சூரிய ஒளி தவறாம டெய்லி வந்து நீங்க உங்க உடம்புல படும்படியா பாத்துக்கங்க. சோ அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மன அழுத்தம் தான். உங்களுக்கு குற்ற உணர்ச்சி காரணமாகவோ, தனிமை காரணமாகவோ, சுற்றுப்புற சூழல் காரணமாகவோ, ஒரு குறைபாடு காரணமாகவோ உங்களுக்கு மன அழுத்தம் இருந்துச்சுன்னா, இது எல்லாமே வந்து நீங்க கலைஞ்சு அந்த மன அழுத்தத்துல இருந்து நீங்க விடுபடணும். அதுக்கு தேவையான குணாதிசயங்களையும் பிராக்டிஸையும் நீங்க வந்து தொடர்ந்து மேற்கொள்ளணும். மன அழுத்தம் இதற்கு முக்கியமான காரணம். மன அழுத்தம் இருந்துச்சுன்னா இது சரி பண்ணவே முடியாது. சோ மன அழுத்தத்திலிருந்து நீங்க வெளிவரதுக்கான முயற்சிகளை நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும்.
சோ அடுத்தது நம்ம கஷாயம் டைப்ல எதையும் வச்சு நம்ம குடிச்சு இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா, கஷாயம் வந்து பூவரசம் பட்டை கஷாயம் வச்சு குடிப்பாங்க. இது என்ன டைப் ஆஃப் வெண்புள்ளியா இருந்துச்சுனாலும் காமனா எல்லாரும் குடிக்கக்கூடிய ஒரு கஷாயம் இது. உங்களுக்கு அதுல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கும். இத தவிர உங்களுக்கு கபத்துனால இந்த வெண்புள்ளி வந்து வந்திருக்கா, இல்ல வாதத்தினால வெண்புள்ளி வந்து வந்திருக்கா, எந்த குறைபாடு காரணமா, கபம் குறைபாடா வாதம் குறைபாடா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அருகாமையில் உள்ள சித்தா டாக்டர் போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு கபத்தினால இருக்கா வாதத்தினால இருக்கான்னு பாத்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. சோ நீங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது, ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ ஃபாலோ பண்ணும்போது இதுல இருந்து முழுமையா வெளிவர முடியும். அதோட சேர்த்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் உணவு முறைகளும் சேர்த்து வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஃபாலோ பண்ணா எளிமையா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த குறைபாடு வந்துச்சுன்னா என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து என்னை வந்து அவாய்ட் பண்றாங்க, சோ எதுலையுமே வந்து சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, சோ அவங்களுக்காக ஒரு சின்ன அட்வைஸ் வந்து இந்த சேனல் மூலமா வந்து நாங்க சொல்லிக்கிறோம். சோ இது வந்து ஒரு நோய் இல்ல, ஒரு குறைபாடு தான். இது வந்து ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு எது மூலமாவும் பரவாது. நீங்க அவங்கள தொடுறது மூலமாவோ செய்யறது மூலமாவோ எதுனாலையும் வந்து பரவாது. அவங்களோட நீங்க எப்பயும் வந்து இருக்கலாம், எப்பயும் போல இருக்கலாம். அவங்களுக்கும் இந்த குறைபாடு வந்து சீக்கிரம் சரியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நீங்க வந்து உருவாக்கி கொடுங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தா இது வந்து சரியாயிரும். மற்ற எந்த ட்ரீட்மெண்ட்லையும் சரியாகாத நோய் இந்த சித்த மருத்துவத்துல இந்த நோயை வந்து சரி பண்றதுக்கான மருந்துகள் நிறையவே இருக்கு. அதை நீங்க ட்ரை பண்றது மூலமா வந்து இதை வந்து எளிமையா சரி பண்ணிட முடியும். அதனால இந்த மாதிரியான குறைபாடு உள்ளவங்களை நீங்க அவாய்ட் பண்ண வேணாம். சுத்தி இருக்கவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத ஒரு ரெக்வஸ்டா இந்த சேனல் மூலமா நாங்க வந்து கேட்டுக்கிறோம். ஸோ இந்த சேனல்ல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.